நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. பாப்பா எத்தனை ஆண்டு படிக்குது இப்போ? ஏய், உனக்கு நல்லா ஆகணும். ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 1000 நோட்ட மாத்த வந்தியா? அவன் தானே? ஆமாண்ணே. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்திருக்க? இல்லைண்ணே, ஹாஸ்பத்திரில ஒருத்தருக்கு முடியாம இருக்காரு. நீங்க ரொம்ப நல்லவர், உடனே சேஞ்ச் தருவீங்கன்னு தெரியும். அதான் இங்க வந்தேன். வேற அடிக்கடி சொல்லிடுறேன். சரி கொடு தம்பி. இனிமே 2000 நோட்டு கொடுத்தா வாங்காத. ஏண்ணே, செப்டம்பர் 30 இருந்து செல்லாதான். அதுக்கப்புறம் நம்ம தான் பேங்க்ல நின்று மாத்த வேண்டியிருக்கோம். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 1000 ரூபாய் கொடுத்தியே, அதை மாத்துறதுக்கு நான் பேங்க் வாசல்ல 4 நாள் நின்னுடா. இப்ப இந்த 2000 ரூபாய் மாத்துறதுக்கு நான் எத்தனை நாள் பேங்க் வாசல்ல நிக்கிறது? செப்டம்பர் 30 வரைக்கும் டைம் இருக்குண்ணே. அதுக்கு என்ன பார்த்தா எழுச்சவாய் மாதிரி தெரியுதா? இல்லண்ணே, நீங்க மாத்திக்குவீங்கன்ற ஒரு நம்பிக்கையில தான். மாத்துறமா? இப்போ நான் எப்படி மாத்து மாத்துன்னு மாத்துறேன் பாரு. ரொம்ப நாளா கை நமனமாங்கிறது இல்ல, வாங்க முன்னாடி போங்க சார். சிச்சோ, என்ன இவ்வளவு கூட்டம் நிக்கிறதே? இந்த மக்களுக்கு கொஞ்சம் கூட இங்க தேவையே தெரியல. அதான் செப்டம்பர் 30 வரைக்கும் டைம் இருக்கணும். என்ன இன்னைக்கே வந்து எல்லாம் நிக்கிறா? அறிவு கட்ட ஜென்மங்க. ஹலோ, என்னங்க திட்டுறீங்க? நான் உங்களை திட்டல, மக்களை திட்டுறேன். நானே ஏலியனா? இப்போ சரி கோபப்படாத, நில்லுங்க. நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? நான் 2000 ரூபா நோட்டை மாத்த வந்திருக்கேன். கொஞ்சம் முன்னாடி போங்க. ₹20,000. எங்க முன்ன போறேன்? முன்னாடி பிளாக்ல வைக்கிற பசங்க நம்ம பிள்ளைங்க தான். அட பாவிகளா, இந்த ஐபிஎல்ல பிளாக்ல ஓட்ட மாதிரி இங்கே ஓட்ட ஆரம்பிச்சிட்டாளா? கலிகாலாண்டா அம்பி. A few moments later. அட அம்பி, 2000 ரூபாய்க்கு சில்லறை மாத்தி எடுத்துட்டு போறேளா? சரக்குங்க. சரக்கா? இது மளிகை கடை வச்சிருக்கலா? ஏங்க பிராண்டிங்க? பிராண்டியா? ஓ, இப்ப பேங்க்ல பிராண்டி தான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாளா? பேங்கா? யோ, அது எலைட் ஒயின் ஷாப்பியா? அதுக்கு தான் இவ்வளவு க்யூ நிக்குது. என்னது எலைட்டு ஒயின் ஷாப்பா? அப்ப நான் கொடுத்த 20,000 ரூபாய்? ஒரு 500 பெட்ரோல் போடுங்க. யோ, கால தானே 500 ரூபாய்க்கு போட்டேன். அட அலைச்சல் கொஞ்சம் ஜாஸ்தி தான், போடுங்க. யோ, ஃபுல் ஆயிடுச்சா? அப்போ பாட்டில்ல போடுங்கண்ணா. வாட்டர் பாட்டில்லாம் போடக்கூடாது, போலீஸ் பிடிப்பாங்க. அப்போ இந்த வாளியில போடுங்க. யோ, தர்மபுரமுவே, ரொம்ப நன்றி. 2000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. 50 ரூபாய் எடுத்துட்டு மிச்ச சில்லற தாயா? என்ன, அதான் உங்க கேஷ் கவுண்டரா? உள்ளே என்றீங்க? கண்ணு பண்றோம்ல, நாங்க கரெக்டா இருக்கா பாருங்க. ஓகே வர. ஐயா, வேற யாருக்காவது 2000 ரூபாய் நோட்டு மாத்துனா சொல்லுங்க. நம்மகிட்ட நிறைய அக்கௌண்ட் இருக்கு. எவ்வளோ வரைக்கும் மாற்றலாம்? ஒரு 1L வரைக்கும் மாற்றலாம். 1,00,000 வரைக்குமா? என்னையா சொல்கிற? ஆமாங்க, நம்ம கிட்ட இருக்கிற எல்லாமே ஒயிட் மணி தான். பிச்சைக்காரன் ஒன்று பார்த்தீங்களா? ஆமாம். அதில் எங்கள் ஆள் ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு. இங்கே பாருமா, இந்தியாவில் ஏழைகளே இல்லாமல் போகிறதுக்கு ஒரே வழி 1000 ரூபா நோட்டு 500 ரூபா நோட்டை ஒழிக்கிறது தான். பிச்சைக்காரன் 1 வந்தப்போ தான் டிமானிடேஷனே வந்துச்சு. இப்போ பிச்சைக்காரன் 2 வந்திருக்கு. ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பாருங்க, கணக்கு கரெக்டாக வரும். நான் வர்றேன். வாங்க வாங்க.
தலை ரொம்ப நேரம் வட்டி பைசா கொடுக்காம ஏமாத்திருந்தா வேலும் இருக்கா வட்டியும் முதலமா குத்துறா தலை. ஏய் இப்ப தந்து காட்டு. ஏய் வேட்டி எல்லாம் கட்டுறது எங்களா பாட்டா போட்டுக்கா. ஏய் லூசு பேக்க சொன்ன ஒழுங்கா சொல்றா. என்ன தல மொத்தமா 10 லட்சம் பார்த்தவன அப்படியே தருக்க ஐடியா. டிவில நியூஸ் பாத்தீங்களா? அதான் அந்த திண்டுக்கல்ல நந்தினிங்கிற பொண்ணு ஆனர்காரன் வாங்கிச்சு அதான சொல்றா. ஏய் முட்டாப்பில 2000 நோட்டு செப்டம்பர் மாசத்துக்கு அப்புறம் செல்லாதுங்க கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கடா. ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அந்த 3 மாசம் இருக்குல்ல. உனக்கு சம்பளம் பாக்கி எவ்வளவு இருக்கு? 1 லட்சம் ரூபா. அது நான் 3 மாசம் கழிச்சு வாங்கிக்கிறேன். எனக்கு 1 லட்சம் ரூபா ஜிபே பண்றதுல வர செப்டம்பர் மாசத்துல இருந்து 2000 நோட்டு செல்லாதாம்டா. இன்னும் அந்த 2000 நோட்டு பக்கத்துல இருக்கு. சில அரசியல்வாதியில இருந்து பெரிய பெரிய பண முதலைங்க எல்லாருமே இந்த 2000 நோட்டை பதுக்கி வச்சிருப்பாங்கடா. எல்லாரும் சாவட்டும். நான் ஒரு 2000 ரூபா வச்சிருக்கேன்டா. டேய் நீ எதுக்கு அந்த 2000 ரூபா வச்சிருக்க? இல்லடா நான் ரோட்ல நடந்து போகும்போது என்னைய சின்ன பையன் நினைச்சவனா கடத்திட்டான்னு வச்சுக்கவேன். என் போனை தூக்கி போட்டுருவாங்க. அப்போ இதுல இருக்க சிப்பு வச்சு நீங்க என்ன ட்ராக் பண்ணலாம்ல? ஏண்டா உனக்கு 20,000 ரூபா செலவு பண்ணி இந்த 2000 நோட்ல சிப்பு வைக்கிறாங்களா? சிப்பு இருக்குடா. டேய் இன்னுமடா அந்த பொலி நம்மத்து போகாம இருக்கே. அரே பையா ஒரு பிசினஸ் வந்திருக்கு பண்ணலாமா? கள்ள நோட்டு மாற்றுறது. 1 லட்சம் ரூபா கொடுத்தா 50,000 ரூபா, 50,000 ரூபா கொடுத்தா 22,000 ரூபா. 2000 ரூபா நோட்டு. என்ன இந்த மாதிரி இடத்துக்கு வா சொல்லிருக்கீங்க சார்? அந்த மாதிரி அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இந்த மாதிரி இடத்துல தான் பேசணும். எந்த மாதிரி? இந்த மாதிரி இருக்கானே. இந்த மாதிரி பேசினா நான் கிளம்பி போயிட்டே இருக்கேன். வாங்க சார். சார் 2000 நோட்டெல்லாம் செல்லாதுன்னு கவர்மெண்ட் அறிவிச்சிட்டாங்க. எங்களுக்கு ரியல் எஸ்டேட் மந்தமா இருக்கு. பெரிய பெரிய கோடீஸ்வரர்லாம் ஒன்னும் இடம் வாங்குறதுக்கோ இந்த பணத்தை மாத்துறதுக்கோ எங்க கிட்டதான் வருவாங்க. அப்படி வந்தாங்கன்னா 1 கோடி ரூபாய மாத்தி தர்றதுக்கு நாங்க 10 லட்சம் ரூபா கமிஷன் பேசி 70 எங்களுக்கு, 30 உங்களுக்கு. சரி விடுங்க. 60 எங்களுக்கு, 40 உங்களுக்கு. ஏங்க நான் சரி 50 வச்சுக்கலாம். அப்படி சொல்லு. ஒரு 30 ரூபா கொடுங்க சார் டீ வாங்குறது. 30 ரூபாயா? என்னங்க எல்லசின்னு பேசுகிறீங்க? ஒரு டீக்கு வழி இல்லாம இருக்கீங்க. எங்க நிலைமையே அப்படித்தான் சார் இருக்கு. ஐயோ பாவம். இருங்க நான் மேனேஜர்கிட்ட போய் காசு வாங்கிட்டு வரேன். சார் அப்போ நீங்க மேனேஜர் இல்லையா? நான் லோன் செக்ஷனுங்க. இருங்க போயிட்டு வந்துடுறேன். ஏண்டா பேங்க் மேனேஜர் தெரியும்னு? இல்ல மச்சான், இவருக்கும் அந்த பேங்க்ல தனியா ரூம் கொடுத்திருந்தாங்களா? மேனேஜர் தப்பா நினைச்சிட்டேன். லோன் கொடுக்குறவங்களும் தனியா தான் ரூம் கொடுத்துருப்பாங்க. அப்பா அம்மா ஐயோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தேர்ஸ்டி க்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு என் கூட சேட் பண்ணணும் தோணுச்சுன்னா கீழே இருக்க இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணி மெசேஜ் அனுப்புங்க, சேட் பண்ணலாம். கா